ஆனா சுரேஷனா கொஞ்சம் கை பிரியாணி சரிட்டமா போதுமா அரசின் சார்பாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை கள்ளச்சாராயம் மற்றும் சட்டத்துக்கு புறம்பான மது குடிப்பதினால் ஏற்படும் தீய விளைவுகளை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்து மக்கள் அவ்வாறான தீய அல்லது கள்ளச்சந்தையில் விற்கும் மதுபானங்களுக்கு அடிமையாகாமல் பார்த்துக் கொள்வதற்காக ஒரு விழிப்புணர்வு முகாம் ஆண்டுதோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த விழிப்புணர்வு முகாம் இன்று நம்முடைய வேலூர் மாவட்டத்திலே நடைபெற்று வருகின்றது. சற்று முன்னர் தொடங்கி வைக்கப்பட்டது. கள்ளச்சாராயத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் கள்ளச்சாராயத்தை முற்றிலுமாக ஒழிக்கணும். கள்ளச்சாராயத்தில் வரக்கூடிய தீமைகள் என்னென்னா அவங்க என்னத்தான் போட்டு காய்ச்சுறாங்க அப்படிங்கிறது தெரியாது. சில நேரங்களில் மாஸ் டெத், அதாவது 30 பேர் 40 பேர் 50 பேர் செத்து போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கடந்த காலங்களில் நிகழ்ந்துட்டு இருந்தது. இங்கே மட்டும் இல்லை, நம்முடைய நாட்டில் பல இடங்களில் நிகழ்ந்துட்டு இருந்தது. அதையெல்லாம் தடுக்க வேணுமா, சட்டத்தை இயற்றி அந்த கள்ளச்சாராயத்தில் கள்ளச்சந்தைகளில் மது விற்பனை அப்படிங்கிறது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். அந்த மது விற்பனை ஒரு முறைப்படுத்தப்பட வேண்டும் என்று ஒரு ஆணையின் அடிப்படையில் இப்போது நம்முடைய டாஸ்மாக் மூலமாக மது விற்பனை ஒழிக்கப்பட்டு வருகிறது. ஆகவே கள்ளச்சந்தையில் இருக்கக்கூடிய மதுவை கட்டாயமாக அனைவருமே தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது இல்லாமல் மறுபடியும் போதைப் பொருட்கள், பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் இப்போ கடந்த ஒரு 2 மாத காலங்களில் நம்முடைய மாநிலத்துக்குள்ளே வரக்கூடிய, நம்முடைய மாவட்டத்துக்குள்ளே வரக்கூடிய, பள்ளிகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய போதைப் பொருட்களை நான் வந்து நம்முடைய போலீஸ்காரங்க நிறைய பறிமுதலாம் செஞ்சுருக்கிறாங்க. ஆகவே அதையும் முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். இதெல்லாம் வந்து என்னென்னா முதல்ல ஒரு குறிப்பிட்ட வயதினருக்கு உள்ளே புகுந்தது, அதுக்கப்புறமா கல்லூரி மாணவர்கள், அப்புறம் பள்ளி மாணவர்கள், இப்படி பல்வேறு வகையான சமுதாயத்தினுடைய இளம் தலைமுறைக்கு அது செலுத்தப்படுகிறது. அது சிந்தனை ஆற்றலை குறைத்து விடுகிறது. ஆகவே முற்றிலுமாக இந்த கள்ளச்சந்தையில் இருக்கக்கூடிய போதைப் பொருட்கள், மது போன்றவற்றை நாம் அறவே ஒழிக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே நாம் உறுதி போட்டுக்கொள்வோம். நன்றி. இப்போ ஒவ்வொரு பள்ளிக்கும் நம்முடைய காவல்துறையிலிருந்து எஸ்பி ஒரு போலீஸ்காரரை நியமிச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு போலீஸ்காரரும் அந்த பள்ளிக்கு வெளியில் இருக்கக்கூடிய கடைகளை ஆய்வு பண்ணுறதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வருவாய்த்துறையினையும் சேர்த்து ஆய்வு பண்ணுறதுக்குண்டான அதிகாரம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நாங்களும் எங்காவது பள்ளிக்கு ஆய்வு போகும் பொழுது அந்த பள்ளிகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கடைகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆய்வு பண்ணுறோம். ஆகவே அதை கட்டாயமாக அந்த ஆய்வினை நடைமுறைப்படுத்தி போதைப்பொருள் இல்லாத அந்த பள்ளிக்கூட சுற்றுவாரங்கள் போட்ட வட்டாரங்களில் போதைப்பொருள் இல்லாமல் நம்ம செயல்படுத்துறதுக்கு உண்டான நடவடிக்கை நம்ம மேற்கொண்டு வந்துட்டு இருக்கிறோம்.